என்ன பார்க்க போகிறோம்னா பொங்கல் ஸ்பெஷலாக சக்கரை பொங்கல் தான் பார்க்க போகிறோம் நம்ம. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். அரிசி கழுவி வச்ச தண்ணி ஒரு டம்ளர், பாலும் இதுவும் சேர்த்தா தான் பொங்கி வரும் நமக்கு. அதனால் நம்ம பாலும் இந்த ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறோம். அரிசி கழுவின தண்ணி பாலும் தண்ணி நல்லா கொதிச்சு நல்லா பொங்கி வரட்டும். அதுக்கப்புறமா அரிசி எல்லாமே சேர்த்துக்கலாம். பால் கொதிச்சுட்டு இருக்கிறது இப்போ என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் பார்த்துருக்கலாம். நான் ஒரு டம்ளர் வந்துட்டு பச்சரிசி, ஒரு டம்ளர் வந்துட்டு சிறுபருப்பு எடுத்து 20 மினிட்ஸ் ஊற வச்சு இதில் கழுவி வச்சுருக்கிறேன். எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 2 டம்ளருக்கு வந்துட்டு வெள்ளை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு நெய் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக திராட்சை, கொஞ்சமாக முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான தண்ணி அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால் ஊற்றணும். அப்புறம் ஒரு டம்ளர் நம்ம அரிசி கலந்து வச்ச தண்ணி ஊற்றணும். அது போக நம்ம 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நல்லா குழஞ்சி வெந்து வரும். இப்போ வாங்க பால் வந்துட்டு கொதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பொங்கல் நல்லா பொங்கி வரப்போகுது. இப்போ நல்லா சாமி வேண்டிக்கலாம். இப்போ அந்த 2 டம்ளர் போக நான் இன்னும் 5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 1, 2, 3, 4, 5 நல்லா கொதிச்சு வரட்டும். மதிக்கிறமா அரிசி போட்டுக்கலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நான் எடுத்து வச்ச அரிசியும் சிறுபருப்பையும் சேர்த்துடலாம். எந்த ஸ்வீட் ஐட்டம் செஞ்சாலுமே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். ஒரு பிஞ்ச் அளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு. அப்போ தான் அந்த ஸ்வீட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ நான் இந்த ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, கொஞ்சம் கொலையவும் செஞ்சிருச்சு. நம்ம இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். அரிசி எடுத்து அதே டம்ளரில் 2 டம்ளர் வந்து வெள்ளை எடுத்து வச்சுக்கிறேன். உங்களோட வெள்ளம் தூசியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே கொஞ்சமாக கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி பாகு மாதிரி காய்ச்சி அப்புறமா சேர்த்துக்கோங்க. வெள்ளம் போட்டு நல்லா கெண்டி விட்டுருங்க. ஏன்னா கெட்டி கெட்டி அவ்வளோதெல்லாம் கரையணும். நீங்கள் ஃபஸ்ட்டே கரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது தேவைப்படாது. நல்லா கெண்டி விட்டுருங்க. இப்போ நான் அந்த பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். நெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. எடுத்து வச்சு இந்த முந்திரி சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்க. இதெல்லாம் இப்போ நான் திராட்சை சேர்த்துக்கிறேன். நல்லா பலூன் மாதிரி ஆகும். வந்தோடனே நம்ம எடுத்துடலாம்.
அப்படின்னா அந்த பலூன் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம போது எடுத்துடலாம். நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம், இல்லாட்டி அந்த சூடுக்கு இன்னும் கொஞ்சம் கருகிடும். பொங்கல் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். சக்கரை பொங்கல் இப்போ சுட சுட ரெடி ஆயிடுச்சு, சாமி கும்பிட்டு நம்ம சாப்பிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.